இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையே எடுக்க மாட்டேனே நானு. வந்து சின்னதாக இருந்தால் வெளியே ஸ்பில்லேஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றும் போது நெய்யை ஊற்றிடும் போலயே. நான் வீடியோ நிறைய பார்த்தேங்க, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், எந்த சோஷியல் மீடியா போனாலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இன்னும் ஹைட்டான வந்துட்டு அந்த சைடு இருக்க மாதிரி தாம்பலை தட்டும். ஏ, தண்ணி மாதிரி ஆயிடுச்சுங்க. அத்தைக்கு அத்தைக்கு இந்த சைடு ஆரோன், இப்படி 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 இந்த சைடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்னடா அது, இவ்வளோ பெரிய தாம்பலை தட்டு கூழாங்கல் வச்சு என்ன சேலஞ்ச் பண்ண போகிறேன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இந்த காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இப்போ எங்கள் அம்மாகிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் ஒரு இது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, 100 டைம் வாஷ்டு கியா. ஸோ வந்து நெய்யை பார்த்தீங்கன்னா 100 வாட்டி கழுவி கழுவி ஊற்றுறதுனால மூலிமா ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணுறாங்களாம்மா. ஸோ பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அண்ட் அதை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. நிறைய பேரும் எனக்கு அந்த வீடியோ அமைச்சிட்டு இருந்தீங்க, ஸோ அதை ட்ரை பண்ணலாம் தான். ஸோ பேசிக்காக நிறைய பேர் பண்ணி அதை விற்கிறாங்கன்னு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் பண்ணால் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எல்லா செட்டப்பும் ரெடியாக இருக்குது. செட்டப் ஒன்றும் பெருசாக இல்லை. உங்களுக்கு நெய், அதாவது பசு நெய், அந்த மாதிரி நெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி, ஒரு பாத்திரம், பேசிக்காக பார்த்தீங்கன்னா காப்பர் பாத்திரம் வந்து சொல்கிறாங்க. ஸோ காப்பர் தட்டு வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் ஸ்டீல், நிறைய பேர் ஸ்டீலும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் காப்பர் கிளாஸ் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் இன்னொன்று கிளாஸ் கூட இருக்குது, பட் ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கணுமா, அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 டைம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லை, அப்போ தானே அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி கூழாங்கல்ல எண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. நானும் இதெல்லாம் அட்டவணையெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஸோ பேசிக்காக இதுதான் பொருட்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டில் வந்து எட்ஜஸ் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால சும்மா ஸ்க்ராப்பர் எடுத்துக்கேன். இன்கே எப்படி வரும்னு தெரியல. ஸோ அது வந்துட்டு ஒரு சிலிக்கான் இது வந்து இருக்கு என்கிட்ட. ஸோ இதான் வந்து பண்ண போகிறோம். அண்ட் தண்ணி, இதோ தண்ணிலாம் எடுத்துருக்கேன் போகிறோம். டைம் நல்லா பார்த்துக்கோங்க. என்னடா டைமு, டைம் தெரிலடா இங்கேருந்து. ஓகே, ஸோ 5:40 ஆரம்பிக்க போகிறோம். நான் வீடியோ நிறைய பார்த்தேங்க, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், எந்த சோஷியல் மீடியா போனாலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஈவன் 4 மணி நேரம் வரைக்கும் வந்து அந்த வாஷ் பண்ணி குளிப்பாட்டி குளிப்பாட்டி ஊற்றுறாங்களா. ஸோ அதான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். நெய் எடுத்திருக்கேன், ஓப்பன் பண்ணோடனே சரியான வாசனை வேற. 5000 வருடம் பழமையான ஒரு ட்ரிக்காம், ஒரு சீக்ரெட்டாம். ஓகே, நெய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஊற்றுனேன். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா தோசைக்காக இருக்குது. இப்போதைக்கு நம்ம தோசையம்மா தோசைன்னு 100 வாட்டி சுற்றி வளவரம் அப்புறம். ஆக்சுவலி சுற்றுறது 100 கணக்கு கிடையாது, தண்ணி ஊற்றுறது தான் 100. ஆரம்பிச்சிருவோமா? ஐயோ, உடம்பு இப்பயே வலிக்குது, ஊற்றுனதுக்கே வலிக்குதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையே எடுக்க மாட்டேனே நான். இதுக்காகவே கிளாஸ் எல்லாம் கழுவி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, தண்ணி ஒட்டலை. இதை வச்சு தான் இப்படி சுற்றி சுற்றி கொஞ்சம் நேரம் கழித்து நான் தண்ணி எடுத்து ஊற்றணும். தண்ணி ஒரு வாட்டி ஊற்றியாச்சுல, ஒரு கல்லை எடுத்து வெளியே போட்டுருவோம். தோசை அம்மா தோசை. இது வந்துட்டு டார்க்னஸ், அப்புறமா டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் எடுக்குமா, ஈவன் ஆக்னேக்கெலாம் நல்ல ஒரு ரெமெடின்றாங்க. குட்டி குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் வந்து இது சன்ஸ்க்ரீனாக கூட யூஸ் பண்ணிக்கலாமா. இப்படி ஒரு ஆயுர்வேதிக் சீக்ரெட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆயிருக்கு, நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஒரு கடையில் போய் க்ரீம் வாங்குறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க கீயை வச்சே வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். பார்க்குறப்பயே பார்த்தீங்கன்னா பால்கோவா மாதிரி இருக்குது, அப்படியே சாப்பிடும் போல் இருக்குது. ஆக்சுவலி இது எண்டில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி எல்லோவாக இருக்குல்ல கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாறுது. நீங்கள் யாராச்சும் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி துபாயில் ஒரு செஃப் இருப்பார் பார்த்தீங்களா, கேமரா பார்த்துட்டே சமைப்பார். அந்த மாதிரி கேமரா பார்த்துக்கிட்டே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆகுது? 10 நிமிஷம் தான் ஆகுது. கை வலிக்குதுரா, 10 நிமிஷத்துக்கு எப்படியா? அவங்கவுங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம்ன்றாங்களே. ஆக்சுவலி இன்னொன்று டிப் வந்து சொல்கிறேன் நான், இது வந்து குட்டியாக வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஈஸியாக இருக்குது. சில பேர் சொம்புலெலாம் சுற்றுறாங்க, அதெல்லாம் கை வலிக்கும். அண்ட் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஈஸி. ஏன்னா இப்போ பாருங்கள், நெய் வந்து ஈஸியாக, அதாவது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கனால அது வலிவி வலிவி போகிறனால எட்ஜஸ் வந்து சின்னதாக இருந்தால் வெளியே ஸ்பில்லேஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அடுத்துக்கு அப்புறமா வந்து ஸ்க்ராப் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்தாலும் நான் சொல்கிற டிப்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வாஷ். தண்ணி ஒட்டவே இல்லையே, எப்படி தெரியுமா இருக்கு? சவுகார் பெட்டில் மலாய் பால் விற்பானுங்களா? மலாய் பால் எப்போ பாரு, திங்கிறது திங்கிறது திங்கிறது. செகண்ட் கல் எடுத்து வெளியே போட்டுறேன்.
நீ இவ்வளவு கல் எடுக்கணுமா? ஆமா காக்கா கல்ல எடுத்து போட்டா நீ போட்டு நேரணும். நீ கே தேர்ட் டைம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி டெக்ஸ்சரே மாறிடுச்சுங்க, நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு. நெய் மாதிரியே தெரில இப்போ பார்க்க. தண்ணியை வந்துட்டு இப்படி வந்துட்டு ஆஹா தண்ணி ஊற்றும் போது நெய்யை ஊற்றிடும் போலையே, பரவாயில்லப்பா. ஸோ இந்த மாதிரி தண்ணியை நம்ம வந்து வாஷ் பண்ணி ஊற்றுறோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இப்போ தான் வந்து ஒரு அஞ்சு வாட்டிக்கே இவ்வளோ தண்ணி தான் வந்து வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 லிட்டர் தண்ணி தேவைப்படும் போலியே, 1/2 லிட்டர் நெய்க்கு. ஏய் பண்ணி தான் ஊற்றணும், இதுதான் வாஷ். இந்த சுத்தும் போது ஒவ்வொரு நெய்யும் நம்ம வாஷ் பண்ணி அந்த தண்ணி அப்படி ஊற்றுறோம். இப்போதைக்கு 8வது வாட்டி 6வது வாட்டி ஒரு ஆயுர்வேதிக் சீக்ரெட் பாத்தீங்களா, எவ்வளவு சூப்பரா இப்பயே கிரீமி கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. நான் சுத்தினனாலதான் வந்துச்சு. ஏய் இப்பதான் கை வச்சான் அது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் கழிச்சு இந்த கன்சிஸ்டன்சில வந்திருக்கோம். சுத்துற சுத்துல நம்ம இப்பயே இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோம்பா. ஏய் ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வாட்டிக்கிட்ட முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தண்ணி, தண்ணியே காலி ஆயிடுச்சுங்க. புது தண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் போல, ஒரு கல்லை போட்டுருவோம். 1 hour later பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இன்னும் ஒரு 18 வாட்டி பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம பையன் வந்துட்டான், இவனுக்காக தான் இப்போ இந்த க்ரீம் ரெடி பண்ணுறோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 18 வாட்டிக்குள்ளே இது என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். இங்கே வாங்க இதில் போடுங்க கல், இதில் போட்டுறாதீங்க. ஓகே டைம் என்ன, டைம் என்னடா, இதே இதுலேயே உட்காந்துட்டு இருக்கேன் தெரிய மாட்டுது. 7:45 டக்குன்னு முடியுதே. அப்போ எல்லாரும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்கிறாங்க. இத்தனைக்கும் நான் ஒவ்வொரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு 8-10 வாட்டி கூட சுற்றுறேங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா டைம் ஆகலை. ஆனால் என்னென்னா நான் எழுந்துக்காமல் உட்காந்து அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி கணக்கில் வருமா அந்த கல்லாம் வெளியே எடுத்து போட்ட கணக்கு தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நெய் தான் கரெக்டாக இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இருந்தேன்னா எல்லாம் உள்ளே வந்துட்டுருக்கோம், சுற்றி இருக்க முடியாது. ஃபஸ்ட்டை விட பார்த்தீங்கன்னா அப்படியே புசு புசுன்னு ஆயிடுச்சு, நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ அதிகமாக தெரிதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. உனக்கு எப்படி தெரிது ராஜு, ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ
ஓகே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகுதுங்க. கையெடுக்காமல் இவ்வளோ நேரம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8 மணி. என்ன டைமில் ஆரம்பிச்சேன்னா ஆக்சுவலி உண்மையாக மறந்துட்டேன். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து லாஸ்ட்டு வாஷு. ஸோ இந்த மாதிரி இது கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் வந்து நான் சில்கியாக மாறி இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் தண்ணி வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கீழெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது நல்லா யூஸ் ஆச்சு. ஏன்னா சைடில் எப்பவுமே ஸ்க்ராப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா சைடில் இருக்க க்ரீமும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து வந்துடும். இது தெரிதா உங்களுக்கு? ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் வந்து வந்திருக்கு. அதை ஃபுல்லாக நான் ஸ்க்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் எடுத்துட்டு உள்ளே போட்டுனா அதை வந்துட்டு திருப்பி சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் எல்லாமே வந்து வாஷ் ஆகும் உங்களுக்கு ஈவனாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தாவே தெரியும் நான் வந்துட்டு இந்த 400 கிராம் நெய் கிட்டே எடுத்திருக்கேன்னா அதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக வந்து போகுது. அண்ட் கிளாஸும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே வந்து நிறைய நெய் எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஹைட்டான வந்துட்டு அந்த சைடு இருக்க மாதிரி தாம்பளை தட்டும் ஹைட்டான கிளாஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். டர்ன் சைடு டர்ன் பண்ணுறேன். அத்தைக்கு அத்தைக்கு இந்த சைடு ஆரோன் இப்படி 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 இந்த சைடு பரவாயில்ல. அத்தைக்கு இவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணுறானு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சரியான க்ரீம் கன்சிஸ்டன்சி. ஓகே
ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து கண்ணாடி ஜாடியில் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வந்து வரும். நம்ம பார்த்தீங்கன்னா அது இல்லை, அதனால பிளாஸ்டிக் ஜாடியில் வந்து போடுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ வந்து பண்ண போகிறோம் நாங்கள். எங்கே ஓ அத்தை பண்ணது வாவு வரையா? எங்கே எங்கே நீ மூந்து பார்க்குறான், நல்லா தான் நான் பண்ணு. ஓகே, ரொம்ப ஆக்சுவலி சாஃப்டாக இருக்கு இந்த க்ரீமு. ஏ தண்ணி மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்குது. வாவ், இது க்ரீம் தானே? வாவ், ஆக்சுவலி நல்லா வாட்டரியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு அப்சார்ப்ஷன் கிடைக்குது. ஸோ ஜென்ரலாக நெய் வந்து அப்படியே நீங்கள் போட முடியாதுல்ல, அதனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் போடலாம். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சு கிளம்புறேன். என்னால் முடியலைங்க, முதுகெலாம் வந்து வலிக்குது. ஸோ இதை அப்படியே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரட்டா, பாய்.